Hi viewers, welcome to channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரண்டை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது தெரியுமா? பிரண்டையில் சாதாரண பிரண்டை, சிவப்பு பிரண்டை, உருட்டு பிரண்டை, முப்பிரண்டை, தட்டை பிரண்டை என பல வகைகள் உள்ளன. சாதாரண பிரண்டை எனப்படும் நான்கு பட்டைகளை கொண்ட பிரண்டை அதிகமாக காணப்படும் வகையாகும். இதனையே நாம் பொதுவாக உபயோகிக்கலாம். இரத்த மூலத்திற்கு பிரண்டை கை கண்ட மருந்தாகும். இளம் பிரண்டையை ஒன்றிரண்டாக நறுக்கி நெய் விட்டு வதக்கி நன்கு அரைத்து சிறு நெல்லிக்காய் அளவிற்கு காலை மாலை சாப்பிட இரத்த மூலம் குணமாகும். பிரண்டை கற்றாழை வேர், நீர்முள்ளி வேர், பூண்டு, சுக்கு மிளகு, கடுக்காய் சம அளவை எடுத்து அரைத்து மோரில் கலந்து குடித்து வர உள் மூலம் குணமாகும். பிரண்டையை சிறு தீயிலிட்டு வதக்கி சாறு பிழிந்து 30 மில்லி அளவு குடித்து வர முறையற்ற மாதவிலக்கு சீராகும். பிரண்டை வேரை உலர்த்தி பொடி செய்து 1 கிராம் அளவாக காலை மாலை கொடுத்து வர முறிந்த எலும்புகள் ஒன்று கூடும். பிரண்டை துவையல் செய்து நமது அன்றாட உணவில் சேர்த்து கொண்டு பழகி கொண்டால் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஞாபக சக்தி பெருகும், மூளை நரம்புகளும் பலப்படும். இரைப்பை அலர்ஜி, அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற அனைத்து செரிமான பிரச்சனைகளுக்கும் பிரண்டை துவையல் மிகவும் சிறந்த மருந்தாக இருக்கிறது. மூளை மற்றும் குடற்புழு நீங்குவதற்கு பிரண்டை நல்ல மருந்தாக விளங்குகிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.